லட்சம் பேர் வந்து கல்லீரல் நோயினால பாதிக்கப்படுறாங்க. அந்த 10 லட்சம் பேர் வந்து 10 லட்சம் பேர்ல 2 லட்சம் பேர் வந்து எந்த விதமான சிகிச்சை பலனும் இல்லாம அவங்க வந்து உயிரிழப்பு ஏற்படுது. அது வந்து இந்தியாவில் வந்து ஒரு 4வது காஸ் ஃபார் டெத்தா இருக்கு. கல்லீரல் நோய்கள்னால ஏற்படுற வந்து மார்ட்டாலிட்டி வந்து 4th காஸா இருக்கு. இப்போ வந்து அந்த ரைஸ் எந்த எதனால் வந்து இப்போ கல்லீரல் நோய் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னா, தவறான வாழ்வியல் முறையினால கல்லீரல் நோய் வந்து பாதிக்கப்படுறது வந்து இப்போ வந்து அதிகரிச்சுட்டே வருது. இன்ஃபேக்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து இது வந்து 1 காஸாக இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்தியாவில் இது வந்து அல்கோஹால் தான் இன்றைக்கும் ஃபஸ்ட்டாக இருக்குது. பட் இது வந்து அடுத்த ஒரு 5-6 இயர்ஸில் இந்த தவறான வாழ்வியல் முறையினால் ஏற்படுற கல்லீரல் பாதிப்பு வந்து 1 காஸாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தவறான வாழ்வியல் டிசீஸ் வந்து சுகாதார கேடு முறையினால வர்றது கிடையாது. இது வந்து இப்போ அல்கோஹால் இஸ் ஒன் ஆஃப் த 1 காஸ். செகண்ட் வந்து நான் அல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது குடிப்பழக்கம் அல்லாத ஃபேட்டி லிவர் டிசீஸ். அது வந்து இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க, சுகர் சரியாக கண்ட்ரோலில் வைக்கலை, இப்போ வந்து டயட் வந்து பேலன்ஸ் டயட் சாப்பிட்றது இல்லை, அதிகமான ஜங்க் ஃபுட் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றாங்க, இல்லை எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறது இல்லை, டெய்லியும் வந்து ஆஃபீஸுக்கு வந்து பைக்கில் போயிட்டு பைக்லேயே வராங்க, ஒரு 1/2 hour கூட எக்ஸசைஸ் யோகா அதுவுமே எதுவுமே கிடையாது, பிபி வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் மல்டி ஃபேக்டோரியல் காஸ்னால அல்கோஹால் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து உடம்பை வந்து நம்ம சரியாக பார்த்துக்கிறதுனால ஏற்பட கல்லீரல் பாதிப்பு வந்து இன்றைக்கி அதிகரிச்சுக்கிட்டே வருது. மக்கள் மத்தியில் இந்த கழிப்புணர்வு வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கல்லீரல் வந்து கல்லீரல் நோயை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. இப்போ பேஷண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சார் கல்லீரல் தானே என்ன ஆகிற போகுது, பரவாயில்ல நான் வந்து அப்படியே போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான வந்து ஒரு கருத்து வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்லீரல் பாதிப்புக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டை யாரும் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அணுக மாட்டேங்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறதோ இல்லை பக்கத்தில் இருக்கிற யாரும் சாதாரண ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதாவது ஒரு எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் கல்லீரல் வந்து கம்ப்ளீட்டாக செயலந்ததுக்கப்புறம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் உயிரை காப்பாற்றலாங்கிற ஆப்ஷனே வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது. வசதி இல்லாதவங்க இது வந்து முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் இது வந்து அது பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து இந்த ஸ்கீமை அவைல் பண்ணி அவங்க இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில்.